அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் தனேஷ்குமார். உலக அளவில் அதிக அளவிலான இறப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய வியாதி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா மாரடைப்பு அப்படி தான் முதல்ல சொல்லலாம். அந்த மாரடைப்பு எப்படி ஏற்படுது, அதிகாலையில் ஏன் அதிக அளவிலான மாரடைப்புகள் ஏற்படுது, அந்த அதிகாலையில் ஏற்படும் மாரடைப்பை எப்படி தடுக்கிறது, அதை தடுக்கக்கூடிய மருந்து எது, அந்த மருந்து உங்கள் வீட்டில் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு உறுப்புக்குமே இரத்த ஓட்டம் அப்படிங்கிறது இரத்த குழாய்கள் வழியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் இருதயத்துக்கு போகிற இரத்த ஓட்டம் அப்படிங்கிறது கரோனரி ஆர்டரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த குழாய்கள் வழியாக நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த இரத்த குழாய்களில் கொழுப்பு படியும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய உள்பக்க இன்னர் லேயர்னு சொல்லக்கூடிய அதனுடைய உள்பக்க சுவர்களில் கொழுப்பு படிஞ்சிக்கிட்டே வரும்போது அந்த இரத்த குழாயினுடைய டயாமீட்டர் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு கட்டத்தில் இரத்த ஓட்டமானது அந்த டயமீட்டர் குறைய குறைய இரத்த ஓட்டமானது முற்றிலும் தடைபட்டு அந்த பக்கம் போக முடியாமல் போகும்போது இருதய தசைகள் இரத்தத்தை உள்வாங்க முடியாது, தேவையான ஆக்சிஜன் அளவு கிடைக்காத பொழுது மாரடைப்பானது ஏற்படுது. ஒன்று. இன்னொரு சைடு இந்த கொழுப்பு அங்கங்கே படிஞ்சிருக்கிறது பிளேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளேக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அந்த ஃபார்ம் ஆன பிளேக்ஸ் வந்து ஒரு கட்டத்தில் பிரேக் டவுன் ஆகி அதிலிருந்து ரத்தம் உறைஞ்சி இரத்த குழாய்களை கம்ப்ளீட்டாக அடைச்சிக்கும் பொழுது இருதய தசைகள் அதே மாதிரி ஆக்சிஜனை உள்வாங்க முடியாது, இரத்த ஓட்டம் தடைபெற்றும் அப்பையும் மாரடைப்பு ஏற்படும். ரைட். அதிகாலை மாரடைப்பு எதனால் ஏற்படுகிறது, ஏன் வந்து அதிகாலை மாரடைப்புக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? உலக சுகாதார நிறுவனம் அவங்க என்ன சொன்னது அப்படின்னா, பெரும்பாலான மாரடைப்புகள் அதிகாலை 5 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே தான் நடக்குது. அந்த மாரடைப்பு அதிக சக்தி வாய்ந்ததாகவும் அதிக உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருதய தசைகளுக்கு பெரிய டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய இசைய தசைகள் வந்து செயலிழப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த மாரடைப்பாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுது. ஏன் அதிகாலையில் இவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த மாரடைப்பு ஏற்படுது, மற்ற நேரத்தில் ஏற்படக்கூடிய மாரடைப்புக்கும் அதிகாலையில் ஏற்படும் மாரடைப்புக்கும் ஏன் இவ்வளோ அதிகமான வீரியம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லோம்னா, நம்ம ஒரு 4 பாயிண்ட் சொல்லலாம். ஒன்று, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். நம்ம காலையில் எழுந்திரிக்கிறோம், எந்திரிச்சு நம்ம என்ன மாதிரியான வேலைகளை செய்யணும், நம்ம என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணக்கூடிய அதை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்கள் வந்து காலையில் ரொம்ப அதிகமாக நம்ம உடம்பில் உற்பத்தி ஆகி நிற்கும். இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்கள் ரொம்ப அதிகமாக உற்பத்தி ஆகிறது ஒரு வகையில் மாரடைப்புக்கு காரணமாகிடுது. ரெண்டாவது, டீஹைட்ரேஷன். நிறைய பேர் நைட்டு தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்காது, தண்ணியை குடிக்க மாட்டாங்க. அப்போ நம்ம உடம்பில் செரிமானம், அது போக நம்ம உறுப்புகளுக்கு தேவையான நீர்ச்சத்தானது ஓரளவுக்கு தேவை. அந்த நீர்ச்சத்து எப்போ குறையுதோ அதை வந்து நம்ம டீஹைட்ரேஷன் சொல்கிறோம். அப்போ அந்த நீர்ச்சத்தானது குறையும் பொழுது ப்ளஸ் இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனும் வந்து அதிக அளவு சுரந்து நிற்கும்போது இது ரெண்டும் சேர்ந்து மாரடைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுருது. இன்னொன்று, டைஜஷன். காலையில் நம்ம கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவோம், மதியம் ஓரளவுக்கு சாப்பிடுவோம், பெரும்பாலான ஆட்கள் நைட்டு நிறையா சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. பெரும்பாலும் பார்ட்டிஸு, விருந்து, அதே மாதிரி வெளியில் போய் ஹோட்டலில் சாப்பிட்றது, ஒரு ரிலாக்ஸாக போய் சாப்பிட்லாம் அப்படிங்கிறது, அதிகமான கொள்ளளவு, அதிகமான ஆயில் ஐட்டம் இதெல்லாம் வந்து நைட் நேரம் தான் நிறைய எடுத்துக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப சிம்பிளான உதாரணம் புரோட்டா கடை, ஈவினிங் ஸ்டால்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ இரவு உணவு தேவைக்கு அதிகமாக நம்ம எடுக்கும் பொழுது, தேவைக்கு அதிகமான எண்ணெய் பொருட்கள் எடுக்கும்போது வயிறு செரிமானத்துக்கு தடுமாறும். அப்போ செரிமானத்துக்கு தடுமாறும் பொழுது இருதயத்துக்கிட்டேருந்து நிறைய ரத்த ஓட்டத்தை கடன் வாங்கும். இருதயம் என்ன பண்ணும், அந்த வயிற்றுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தம் கட்டி அதிகமான ரத்தத்தை அனுப்பும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இருதயத்தினுடைய பம்ப் அதிகமாகும் போது ப்ரெஷர் ஏறும், படபடப்பு வரும், நாடித்துடிப்பு அதிகமாகும். அப்போ ரொம்ப கஷ்டப்படும் இருதயம். அப்போ அதுவும் வந்து இந்த அதிக அளவிலான கொழுப்பு உணவுகள், அதிக அளவிலான உணவுகள் எடுத்துக்கிறதும் செரிமான கோளாறு ஏற்படுவதும் மாரடைப்புக்கு ஒரு காரணமாகிறது. இது இல்லாமல் நம்ம உடம்பில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வெட்டிடுது, ஒரு சின்ன ரத்த கசிவு ஏற்படுதுன்னா அந்த ரத்தம் உறையணும். லேடிஸ்க்கு மென்சஸ் அதிகமாக போகுது அப்படின்னா ரத்தம் உறையணும். மூலம் ஏதாவது இருந்து ரத்தம் போகுதுன்னா ரத்தம் உறையணும். இந்த ரத்தம் உறைஞ்சாதான் ரத்தப்போக்கு ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படாமல் தடுக்க முடியும். அதுக்கு இயற்கை வந்து ஒரு அருமையான ஒரு என்சைம்களை உடம்புக்குள்ளே கொடுத்துருக்கு. அதில் ஒன்று வந்து பிளாஸ்மினோஜின் ஆக்டிவேட்டார் இன்ஹிபிட்டார் அப்படிங்கிற ஒரு என்சைம் அல்லது புரதம்னு நம்ம சொல்லலாம். PA1 அப்படின்னு சொல்லலாம் அந்த புரதம். அதாவது ரத்தம் உறைவதை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு புரதம்.
அந்த புரதமானது அதிகாலை நேரத்தில் அதிகமாக உற்பத்தி ஆகுது. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன அந்த கொழுப்பிலிருந்து பிரேக் ஆகி ரத்தம் கசியும் பொழுது இந்த புரதம் ரத்தத்தை உறைய வைக்கக்கூடிய புரதமும் அதிகமாக இருக்குமானால் டக்குன்னு ரத்தம் உறைஞ்சி போய் இருதயத்துக்கு போகிற ரத்த ஓட்டமான தடைபடும், மாரடைப்பு ஏற்படுகிறது. சரி, இப்போ இதை எப்படி தடுக்கலாம், இதை தடுக்கக்கூடிய பொருள் உங்கள் வீட்டில் எங்கே இருக்குங்கிறதான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக அந்த பொருள் உங்கள் வீட்டில் மட்டும் இல்லைங்க, உலகம் பூரா சுற்றி இருக்குது. மிச்சம் இருக்கிற இடத்துல தான் நம்ம இருந்துகிட்ருக்கிறோம். தண்ணீர், குறிப்பாக வெந்நீர், ஹாட் வாட்டர். நைட்டு நேரம் படுக்கும் பொழுது வெந்நீர் குடிச்சிட்டு படுத்தா மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் 90% குறைவு அப்படிங்கிறது ஆய்வுகள். சரி, அது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்கள் வந்து காலையில் அதிகமாக இருக்குங்கிறது, இந்த வெந்நீர் குடிச்சிட்டு படுக்கிறவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்கள் உற்பத்தி குறைகிறது. ரெண்டாவது டீஹைட்ரேஷன், அதாவது டீஹைட்ரேஷன்னா நீர்ச்சத்து. யூரின் போகணும் அப்படின்னு பயந்துக்கிட்டு யாரெல்லாம் தண்ணி கம்மியாக குடிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனை வரும்னு நான் சொன்னேன். தயவு செஞ்சு தண்ணி நிறையா குடிங்க. குடிக்கும்போது நம்ம உடம்பில் தேவையான அளவுக்கு நீர்ச்சத்து இருக்கும்போது இருதயம் கஷ்டப்படாது, மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. மூணாவது ஜீரணம். வெந்நீர் வந்து கொழுப்பு உணவுகளையும் அதிகப்படியான உணவுகளையும் ஈஸியாக உடைக்கக்கூடிய தன்மையுடையது. ஈஸியாக வந்து பிரேக் பண்ணி அதாவது ஜீரணத்தை ஈஸியாக்கிடும், சீக்கிரம் ஜீரணம் ஆகிடும். அதனால் ஏதாவது ஹெவியாக சாப்பிட்டுட்டு படுத்தா கூட ஒரு வெந்நீர் குடிச்சிட்டு படுக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ ஜீரணத்தை எளிமைப்படுத்தும் போது ஹார்ட்டுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு கிடையாது, ஹார்ட் அதிகமாக பம்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பிபி ஏற வேண்டிய அவசியம் இல்லை, படபடப்பு ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை, மாரடைப்பு வராது. அப்புறம் நான் சொன்னேன் அந்த புரதம் ரத்தம் உறைவதை ஊக்குவிக்கக்கூடிய புரதம் பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேட்டார் இங்கிபிட்டார் PAI-1 அப்படிங்கிற புரதம் இந்த வெந்நீர் குடிக்கும் பொழுது தேவைக்கு அதிகமாக உற்பத்தி ஆகிறது தடுக்கப்படுகிறது. இது இல்லாமல் இந்த வெந்நீரானது இருதயத்தினுடைய இரத்த குழாய், இருதயம் இல்லை உடம்பில் இருக்கிற அனைத்து இரத்த குழாய்களையும் நல்லா ஓப்பன் பண்ணிவிடும். ரத்தம் நல்லா ஃப்ரீயாக ஃப்ளோவாகும். ரத்தம் ஃப்ரீயாக ஃப்ளோ ஆச்சுன்னா ப்ரெஷருக்கு வேலை கிடையாது, அப்போ மாரடைப்புக்கும் வேலை இல்லை. ஆக இந்த வெந்நீர் அப்படிங்கிறது வெந்நீர் கிடையாது, இது ஒரு மந்திர நீர், மாரடைப்பை தடுக்கக்கூடிய அருமையான மந்திர நீர். தயவு செஞ்சு பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, 40 இயர்ஸ்க்கு மேலாச்சு, ஒபிசிட்டி இருக்குது, வாக்கிங் எனக்கு அவ்வளோவா இல்லை, எக்ஸசைஸ் கம்மி, எனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, எனக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகம், இந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் முக்கால்வாசி பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி ஆட்கள் தயவு செஞ்சு நைட்டு படுக்கும்போது உங்களால் எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுதோ வெந்நீர் குடிச்சிட்டு படுங்க. வெந்நீர் பிடிக்காதவங்க குறைந்தபட்சம் தண்ணீராவது குடிச்சிட்டு படுங்க. ஏன்னா அதிகாலை மாரடைப்பை தடுக்கக்கூடிய மந்திர நீர் இந்த வெந்நீர் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். இது உங்களுக்கு மட்டும் கிடையாது, நீங்களும் பாருங்கள், மற்றவங்களுக்கும் இதை பகிருங்க, அனைவரும் பயனடைய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நன்றி, வணக்கம்.